From those around, I hear a cry. Oh God, my eyes are blind. نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة من نار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு கொள்ளுமாறும் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் இவைகளை எமது வாழ்க்கையிலே நல்ல விளையங்களாக போதிக்குகிறதோ, நேர்வழி பெறக்கூடியதாக எங்களுக்கு போதிக்குகிறதோ, அவைகளை எமது வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்திடப்பதோடு இவைகளையெல்லாம் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் வழிகேடான பாதைகள் என்றும் வழிகட்ட கொள்கைகளுக்கு உங்களை கொண்டு செல்லும் என்று எச்சரிக்கை செய்கிறதோ, அவைகளை முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எந்தனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகிறேன், இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு அவனுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அகிலத்தின் அருக்குடையாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இஸ்லாமிய பிரச்சார பணி எப்படி இருந்தது என்ற ஒரு தலைப்பினூடாக சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். என் அருமை தோழர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகிலத்தின் அருட்கொடை என்று பேசுகின்ற பொழுது எல்லோருடைய உள்ளங்களிலேயும் ஒரு நிம்மதியையும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய சிந்தனைகளும் ஏற்படுகின்ற இயல்புத்தன்மை எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்குகிறது. அகிலத்தின் வெளிப்பாடு என்று பேசுகின்றதை விட அகிலத்தின் அருட்கொடை என்று பேசுகின்ற தலைப்பு இஸ்லாமியனிடத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே நபியாக வந்த பொழுது அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைக்குகின்ற வரைக்கும் இந்த பூமியுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் அவதானிக்குகிறோம்.
வழிகட்ட கொள்கையிலே ஒரு சமுதாயத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவுக்கு உருவங்களையும் அல்லாவுடைய விடயத்திலே வேறு கடவுள்களை இணைத்தும் விபச்சாரத்தை தன்னுடைய தொழிலாகவும் மற்றவருடைய பொருளாதாரங்களை சூறையாடுவது தன்னுடைய தொழிலாகவும் மற்ற மனிதர்களை கொலை செய்வதை அச்சுறுத்துவதை வாளெடுத்து அவர்களுடைய சிரசுகளை தத்தரிப்பதை குடும்ப உறவுக்காக வேண்டி அவருடைய உறவுகளை துண்டித்து விடுவதை உறவு என்ற வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று எண்ணி வாழ்ந்த சமுதாயம் அவர்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை நபித்துவத்தை கொடுத்து இந்த பூமியிலே நபியாக ஆக்குகிறார். எப்படியான சூழல், தன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் வாளால் மட்டும்தான் தீர்க்க முடியும் என்று எண்ணிய சமுதாயம் அவர்கள் கொலை கலாச்சாரம்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கை என்று எண்ணிய சமுதாயத்தினவர்கள் மற்றவருடைய உரிமைகளுக்கு அதாவது நாங்கள் உரிமை கொடுக்காமல் அவருடைய உயிர்களை காவு கொள்வதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று வாழ்ந்த சமுதாயத்துக்கு மத்தியில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வந்திருக்கிறார் என்றால் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் எதனை போதிக்குகிறார்கள்? இப்படி வழிகட்ட ஒரு கூட்டம் இருக்குகின்ற பொழுது, இப்படி ஒரு கலாச்சாரம் கொண்ட சமுதாயம் இருக்குகின்ற பொழுது, இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எதனை முதலாவது முன்வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிருப்பார்கள். அல்லாஹ் இந்த நபியை என்ன போதனையை கொண்டு இந்த சமுதாயத்தை திருத்துவது என்று அல்லாஹ் போதித்திருப்பான் என்பதை சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், ஆரம்ப கட்டம் நபியே இக்ரா, நீ படிப்பீராக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்துக்கு மத்தியில் வாளால் தான் அனைத்து தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்ட சமுதாயத்துக்கு மத்தியில் எல்லாவற்றுக்கும் தீர்வுகளும் பிரச்சனைகளும் எங்களுடைய கைகளிலே இருக்குகின்ற அந்த அரபிய தத்துவம் என்ற இருமாப்போடு வாழ்ந்திருக்கின்ற சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ் கொடுக்கின்ற முதலாவது இஸ்லாமிய பிரச்சாரம் இயக்கத்தான் நீங்கள் படிப்பீராக என்ற போதனையைத்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் அல்லாஹ் இந்த இக்ரா என்ற வாசகத்தை கொண்டு இப்படியான சூழ்நிலைக்கு மத்தியில் கொடுக்குகிறார் என்று சொன்னால், மார்க்கத்தை படிக்குகின்ற பொழுதுதான், மார்க்கத்தை தெளிவாக ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் மார்க்கத்துள்ளே இருக்குகின்ற தெளிவான விடயங்களும் வழிகட்ட கொள்கைகளும் அல்லது அனாச்சார கொள்கைகளும் அல்லது சமுதாயம் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே இதுதான் கொள்கை என்று அரபிய தத்துவத்தை பேசிக்கொண்டிருக்கின்ற கொள்கைகளும் தெளிவாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குகிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு நபிகளாரின் ஊடாக போதிப்பதை பார்க்குகிறோம். இதனால் தான் அல்லாஹ் ஆரம்பமாக நபிக்கு சொல்கிறான், நபியே நீங்கள் படிப்பீராக, மார்க்கத்தை தெளிவாக, மார்க்கத்திலே இருக்குகின்ற பிரச்சனைகளை ஆய்வு செய்து மிக தெளிவாக படிப்பீராக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் சில பொறுப்புகளை நபிகளாருக்கு கொடுக்குகிறான். இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான் அறிமுகப்படுத்திய மார்க்கம் கிடையாது. எம்மில் சில சகோதரர்கள் அப்படித்தான் எண்ணியிருக்கிறார்கள். பெரும்பாலான முஸ்லீம்கள் இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாகத்தான் போதிக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இந்த பூமிக்கு ஆதம் அலைஹி இஸ்லாம் எப்பொழுது நபியாக வந்தார்களோ அன்று முதல் மறுமை வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாம் என்ற கொள்கை
இந்த மறுமையினால் ஏற்படுகின்ற வரைக்கும் இந்த பூமியிலே நிலையாக நின்று கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்றாலும் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாத்தின் அங்கத்துவராக பதிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். அல்லாஹ் அடுத்த கட்டம் நபியை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல் முத்தத்திர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வதியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர் என்று அல்லாஹ்வுடைய தூதரை உணர்வூட்டுகிறான் மார்க்கத்தின் பக்கம். நபியே, மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள், படிப்பது மட்டும் உங்களுக்கு கடமை கிடையாது, உங்களுடைய போர்வையை போர்த்தி கொண்டு நீங்கள் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீரா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுக்கு எதிரான வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய கடமைகளிலே பொடுபோக்கு செய்கின்ற சமுதாயத்தினர்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே பல கடவுள்களை வணங்கிக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தினர்கள் உங்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய போர்வையை அழகாக போத்திக் கொண்டு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீரா? போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே, கும்பர் எழும்பி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். எந்த சமுதாயம் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்களோ, எந்த சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சிவத்திலேயும் அல்லாஹ்வுடைய ருபூவியத்திலேயும் யாரெல்லாம் தன்னுடைய உலகத்திலே படைக்கப்பட்ட மகான்களை சமப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தினர்களை எச்சரிக்கை செய்ய, நபியே உங்களுடைய போர்வையை எடுத்துக்கொண்டு நீங்கள் எச்சரிப்பதற்காக எழும்பிருங்கள் என்று அல்லாஹ் கடுமையான கட்டளையை இடுகிறான். சுகமான வாழ்க்கையை போதிக்க வந்த இடமல்ல இது, சுகமாக தூங்கிக் கொண்டிருக்க வந்த இடமல்ல இது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த பூமியிலே வழிகாட்டுகின்ற உத்தமர்களாக எடுத்துக்காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நபியே, நீங்கள் எழும்பிருங்கள், அந்த சமுதாயத்தை எச்சரிக்கை செய்யுங்கள். ஒரப்பக்கபக்கபிர், அல்லாஹ்வை நீங்கள் துதி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துங்கள். அல்லாஹ் அல்லாத கடவுள்களை மேன்மைப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே கடவுள் என்ற போதனையிலே உலா வருகின்றவர்களை எல்லாம் துதி செய்து அவர்களை பெருமைப்படுத்தாமல், இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் கடவுள் என்று அறிமுகப்படுத்தினாலும் அந்த அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் துதி செய்யுங்கள் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பெருமைப்படுத்த சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இணை வைப்பிலே இன்றி, அத்வைத கொள்கையிலே இருந்து, வழிகட்ட கொள்கையிலே இருந்து, அல்லாஹ்வுக்கு இணை வைக்குகின்ற கொள்கையிலே இருந்து உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், இவையெல்லாம் அனாச்சாரங்களாக வழிகேடுகளாக உங்களுக்கு தென்படுத்தப்படுகிறதோ, தெளிவழுத்தப்படுகிறதோ, அவைகளை எல்லாம் நபியை நீங்கள் விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலக ஆதாயத்துக்காக வேண்டி கொண்டிருக்கின்ற கொள்கையை பொய்யாக இருந்தாலும் என்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பிறிடத்திலே இருந்து இலாபம் தேடுவதற்காக வேண்டி, நபியை ஒரு பொழுதும் மார்க்கத்தை நீங்கள் சொல்லி அவருடைய ஆதரையும் அவருடைய ஆசைகளுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று நீங்கள் துதி சொல்லுங்கள். அந்த சமுதாயத்தை உங்களின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வரவழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கிறார். நபியை இப்படியான கொள்கைகளை சொல்லப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அஸ்மாவு சிவாத்துகளிலே நீங்கள் கை வைக்குகிறீர்கள் என்று எதிர்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அனைத்து விடயங்களிலேயும் அல்லாஹ் அல்லாதவர்களை இணை வைக்குகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு பிரச்சனைகளும் பித்தலாட்டங்களும் உங்களை கொலை செய்கின்ற அச்சுறுத்தல்களும் உங்களை நோக்கி வரும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நபியை நீங்கள் பொறுமை காலங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படியான சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த போதனையை செய்கிறார்கள். அப்படியான போதனைக்கு மத்தியில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கின்ற கட்டளை என்ன? நீங்கள் சுகமாக தூங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீரா? அல்லாஹ்வுக்கு எதிராக அத்வைதம் பேசிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை பார்த்து கொண்டு சுகமாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீரா? அல்லாஹ்வுக்கு இப்படியெல்லாம் கையிருக்கிறது, இப்படியெல்லாம் காப்பு போட்டிருக்கிறான் என்று பேசப்படுகின்ற பொழுது நபியே நீங்கள் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீரா? கும்பாந்திர் நபியே நீங்கள் எழும்புங்கள், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அந்த சமுதாயத்துக்கு சொல்லுங்கள் என்று எச்சரிக்கை செய்ய சொல்கிறான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் எதனை போதிக்க முன் வந்திருப்பார்கள் என்பதை சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறங்கிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கும் ஃபஅன்திர், நீங்கள் எழும்புங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்று எதனை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே வழிகட்ட கொள்கைகள் இருந்து கொண்டிருந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே. அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லுகின்ற சமுதாயத்தினர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வோடு இன்னும் பல கடவுள்கள் இருக்குகிறார்கள் என்று காபாவிலே நிலைநாட்டிக் கொண்டு தன்னுடைய தேவைக்காக வேண்டி பல கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்த சமுதாயம் அவர்கள். உள்ளத்திலே முஸ்லீம் என்ற போர்வையிலேயும், அதாவது பேரளவிலே முஸ்லீம்கள் என்ற போர்வலையும், உள்ளத்திலே ஈமானை விட்டும் அவர்கள் நீக்கப்பட்டு அதாவது மிருகங்களாக காட்சி தந்த சமுதாயத்தினர்களும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக செய்யப்பட்ட நயவஞ்சர்களும் முனாபிக்களும் அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். இப்படியான சமுதாயத்துக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் எழும்பி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். இஸ்லாம் என்றால் இதுதான், இஸ்லாம் என்ற நேர்வழி இதுதான், இதெல்லாம் வழிகேடான கொள்கைகள், வழிகேடான பாதைகள், இவைகளின் பக்கம் நீங்கள் போய்விடாதீர்கள் என்று நபியை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அகிலத்தின் அருள்கொடையாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற ஒவ்வொரு வாக்குரிமையும் நாங்கள் குர்ஆனிலே பார்க்குகிறோம். அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் செய்கின்ற பிரச்சாரம் யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகான வழிமுறைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இஸ்லாமிய போதனை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை சொல்லப்படுகின்ற பொழுது பிரச்சனைகளும் பித்னாக்களும் கொலை அச்சுறுத்தல்களும் அல்லது நம்முடைய உயிர்களை காவு கொள்ளுகின்ற அதாவது வார்த்தைகளும் உடைமைகளை எங்களை சேதப்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற அச்சுறுத்தல்களும் எங்களை நோக்கி வரும் என்பதை சமகாலத்தில் கண்ட கனவுகள் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த உலகத்திலே வந்த நபிமார்கள் செய்த கொள்கைக்கு எதிராக அந்த சமூகத்தினர்கள் எடுத்த முயற்சிகள் அவைகள். அதனால் நாங்கள் அந்த கொள்கைகளை எங்களுடைய கொள்கைகளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற ஏகத்துவவாதிகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நிதானத்தோடு செயற்பட்டு நாங்கள் கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபிகளார் எந்த வழிமுறையில் போதித்தார்களோ அதன் வழிமுறையில் எங்களுடைய போதனைகள் இருக்க வேண்டும். கொலை கலாச்சாரங்கள் இடத்திலே இருக்கக்கூடாது. மற்றவருடைய உரிமைகளை பறிக்குகின்ற அந்த கெட்ட செயற்பாடு எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. ஆயுத கலாச்சாரங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய மற்ற கொள்கையுடையவர்கள் மஸ்ஜிதுகளை உடைக்குகின்ற பண்பாடுகள் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. மற்றவருடைய வீடுகள் அவர்கள் வாழுகின்ற வாழ்விடங்களை உடைத்து நசுக்குகின்ற எளிய செயற்பாடு ஏகத்துவவாத இடத்திலே இருக்கக்கூடாது. குழந்தைகளை பெண்களை அநியாயமாக கொலை செய்து அவதூறு சொல்லுகின்ற கொலை கலாச்சாரங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. இப்படியான வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. இப்படியான ஒரு போதனைகளை ஏகத்துவவாதிகள் செய்யவும் மாட்டார்கள், செய்ய போகவும் மாட்டார்கள் என்பதை அன்பார்ந்த சகோதரிகளை விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலிலே அவர்கள் வழிகாட்டப்பட்டவர்கள். அப்படியான போதனைகளை தான் நபிமார்கள் இந்த உலகத்திலே சமுதாயத்துக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். கொலை கலாச்சாரத்தை அச்சுறுத்தல்களை உடைத்து நாசப்படுத்துகின்ற வழிமுறைகளை ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகள் ஒரு பொழுதும் கையில் எடுக்கக்கூடாது. இந்த பயங்கர செயற்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பொழுதும் கையில் எடுத்தால்
நிச்சயமாக நாங்கள் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இது எங்களுடைய கடமையும் கிடையாது, எங்களுக்கான பண்பாடும் இது கிடையாது. முஸ்லீம்களிடத்திலே பொதுவாக இந்த பண்பாடு இருக்கவும் கூடாது. ஏனென்றால் கருத்துக்களை கருத்துக்களால் கொடுத்து நாங்கள் அந்த சமுதாயத்தை திருத்துவதுதான் எங்களுடைய கடமைப்பாடு. மாற்று கொள்கைகள் சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தை முன்வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கைகளை எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமகாலத்திலே அந்த ஜாஹிலியத்து சமுதாயத்துக்கு மத்தியிலே கொள்கைகளை பரப்பினார்கள் என்ற வழிமுறைகளை நாங்கள் படிக்குகிறோம். பயங்கரவாதத்தை உருவாக்குகின்றவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது, தௌஹீத்வாதிகளும் கிடையாது. ஆனால் சிலர் பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் முஸ்லீம்களில். சில முஸ்லீம்களுடைய உடைமைகளை நாசப்படுத்துகிறார்கள், பிற கலாச்சாரம் கொண்ட சமுதாயத்துடைய வணக்க ஸ்தலங்களை உடைக்குகிறார்கள், பிற முஸ்லீம்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இறை இல்லங்களிலே சென்று குண்டு வைக்குகிறார்கள், அவர்களை கொலை செய்கிறார்கள். இவர்களை ஒருபொழுதும் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்ல மாட்டோம், இவர்கள் தியாகிகள் என்று பேச மாட்டோம், இவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒரு பொழுதும் பேச மாட்டோம். இவர்கள் முஸ்லீம்கள் என்ற போர்வையில் அந்த ஜாகிலியத்து சமுதாயம் கொண்ட கொள்கையிலே உள்ளவர்கள். இவர்கள் இவர்கள் ஒருபொழுதும் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிமுறையாக எடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த கலாச்சாரத்தை ஒருபொழுதும் அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள். எனவேதான் பயங்கரவாதத்தை போதிக்குகின்ற மார்க்கம் கிடையாது, அநாச்சாரங்களை போதிக்குகின்ற மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. அதே போல கொலை கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற கொள்கைவாதிகள் தௌஹீத்வாதிகள் என்பவர்கள் கிடையாது. நிதான போக்கோடு அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் போதித்துக் கொண்டிருப்பார்கள். வருகின்ற பிரச்சனைகளை அல்லாஹ்வுக்காக பொறுத்திருந்து நாளை மறுமையிலே இவர்களுக்கான கூலியை எல்லாம் கொடுக்கட்டும் என்ற அல்லாவின் மீது தவக்கல் வைப்பவர்கள் ஏகத்துவவாதிகள். எனவேதான் அன்பார்ந்த சகோதரிகளே, ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், முஸ்லீம்களை அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாவையும் பின்பற்றுகின்றவர்களை இன்று பயங்கரவாதிகள் என்று பேசுகிறார்கள். இதனால் தான் சொல்கிறோம், நாங்கள் ஒருபொழுதும் பயங்கரவாதத்துக்கு உடைமைப்பட்டவர்கள் கிடையாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களிலே முஸ்லீம்கள் என்ற போர்வையில் குண்டு வைக்குகிறார்களோ, அல்லது மாற்றுமர கலாச்சாரம் கொண்டவர்களை கொலை செய்கிறார்களோ, அல்லது மாற்று கொள்கையிலே இருப்பவர்களுடைய இறை இல்லங்கள் சென்று குண்டு வைக்குகிறார்களோ, இவர்கள் முஸ்லீம்கள் என்ற போர்வையில் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய பார்வையில் முஸ்லீம்கள் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக பின்பற்றாத ஒரு கூட்டத்தினர்கள் என்று தெளிவாக சொல்கிறோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லுவது எங்களுடைய கடமை. இதனால் தான் அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸிர் ரஷீரதக்கல் அக்ரபீன், நபியே முதலாவது உங்களுடைய பிரச்சார பணியை உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே எடுத்து வையுங்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எடுத்து வையுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். எச்சரிக்கை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படித்தான் இருக்குகிறது, அல்லாஹ்வை நான் இப்படித்தான் பின்பற்றுகிறேன் என்று தெளிவாக நின்றுங்கள் என்று சொல்லுங்கள். சரகளிலே நின்று கொண்டு அல்லது நடுமுநிலையாக நின்று கொண்டு உங்களுடைய கொள்கைகளை சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய கொள்கைகளை சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தர்கள் எதிர்த்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று தன்னுடைய குர்ஆனிலே அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் நபியை பண்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அழகாக பண்படுத்துகிறான். நபியை ஆரம்பமாக மார்க்கத்தை படியுங்கள், படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுகமாக உங்களுக்கு தூக்கங்கள் வருகின்ற பொழுது, சுகமான வாழ்க்கை கிடைக்குகின்ற பொழுது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்காமல் சற்று எழும்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அடுத்த கட்டம் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் போதனை செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தினரை இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் என்றதை அடுத்த கட்டம் சொல்லிவிட்டு அடுத்த முறை வழிமுறை அல்லாஹ் கொடுக்குகிறான். நபியை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எது போதிக்கப்பட்டிருக்கிறதோ, எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். சொல்லப்படுகின்ற செய்திக்குள் மறைத்து கொண்டு அல்லது இவைகளை விட்டுவிட்டு நம்முடைய கொள்கைக்கு எது சார்ந்து வருகிறதோ அதை மாற்றும் நீங்கள் சொல்லிவிடாமல் உங்களுக்கு எவையெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விரிவாக சொல்லுங்கள் நபியே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லுகின்ற சமகாலத்திலே இறை மறுப்பாளர்களும் இணை வைப்பாளர்களும் இருக்கிறார்கள்,
உடைய கொள்கைகளை எதிர்க்குகிறார்கள். வாஅரிலானில் முஷ்ரிகீன், அந்த இணை வைப்பாளர்களை நீ விட்டுவிடு, அவர்களை புறக்கணித்து விடு, அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களை புறக்கணித்து விடு, அவர்கள் கொடுக்குகின்ற அச்சுறுத்தல்களை புறக்கணித்து விடு. உன்னுடைய மார்க்கத்தை உனக்கு ஏவப்பட்ட விடயத்தில் நீ தெளிவாக சொல்லிக்கொண்டே இரு என்று அடுத்த கட்டம் அல்லாஹ் நபியை உசார்படுத்துகிறார். தூங்கிக் கொண்டிருந்த நபியை எழுப்பி, நபியே சற்று எழும்புங்கள் என்று நிதான சிந்தனையை கொடுக்குகின்ற அல்லாஹ் அடுத்த கட்டம் தட்டி சொல்கிறான், நபியே ஏவப்பட்டிருக்கின்ற விடயம் நிறைய இருக்குகிறது, சொல்லுங்கள், விரிவாக சொல்லுங்கள், எச்சரிக்கைகளும் அச்சுறுத்தல்களும் உங்களுக்கு வரும், நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் என்று அல் குர்ஆனிலே அடுத்த கட்டம் நபியை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த கட்டம்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு, என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் இருக்குகிறான், உங்களையும் என்னையும் படைத்த அந்த அல்லாஹ் இருக்குகிறான், அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை நீங்கள் வணங்காதீர்கள், பெரியார்களை வணங்காதீர்கள், மகான்களை வணங்காதீர்கள், கபறுகளை வணங்காதீர்கள், உங்களுடைய முன்னால் லாத்து உஸ்ஸா போன்ற கடவுளாக பிரபலியம் பெற்றவர்களை வணங்காதீர்கள், கஅபாவின் வளைத்திருக்கின்ற அந்த சிலையிலே வாழுகின்ற நல்ல மனிதர்களை வணங்காதீர்கள், இவைகளை எல்லாம் கடவுளாக உங்களுக்கு காட்டப்படுகிறதோ அந்த கடவுள்களை எல்லாம் விட்டடைந்து விட்டு என்னையும் உன்னையும் படைத்த அல்லாஹ் இருக்குகிறான், அந்த அல்லாஹுவை வணங்குங்கள் என்று நபியே நீங்கள் அந்த மனித சமுதாயத்துக்கு போதியுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் அடுத்த கட்டம் நபிகளாருக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தின் வழிமுறையை வைக்குகிறான். எனவேதான் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த வழிமுறையில் நாங்களும் எங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை இந்த சமுதாயத்துக்கு படிக்க நாங்கள் ஏவுவதற்கு அல்லது அந்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை தெளிவாக படிப்பதற்கான ஆய்வு கூடங்களை ஏற்படுத்த வேண்டும். சிந்திக்குகின்ற வழிமுறையில் அவர்களுக்கு சிந்திக்குகின்ற கருத்துக்களை சமுதாயத்துக்கு மத்தியிலே கொடுக்க வேண்டும், கொடுக்குகிறோம். இப்படியான வழிமுறையை நாங்கள் ஒவ்வொருவர்களும் கையில் எடுக்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த சமுதாயத்துக்கிடத்திலே தெளிவாக போய்சேரும். அல்ஹம்துலில்லாஹ், சமகாலத்திலே கொடுக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தெளிவு சாறை சாறையாக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் விரைந்து வருகின்ற காட்சியை பார்க்குகிறோம். இதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டால் நபியே இந்த மார்க்கத்தில் சாறை சாறையாக நுழைகின்ற காட்சியை நீ கண்டுகொள்வீர். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவாக சொல்லப்படுகின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான பிரச்சார பணிகள் செய்யப்படுகின்ற பொழுதும் இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நீ தெளிவாக சொல்லுகின்ற அந்த காட்சியை கண்டு தெளிவை பெற்ற சமுதாயம் மார்க்கத்தின் பக்கம் சார சாரையாக கூட்டம் கூட்டமாக வருவார்கள். நீ அதனை கண்டுகொள்வாய். அந்த சந்தர்ப்பத்தில் பெருமை அடித்து தன் கர்வத்தை காட்டிவிடாமல் அல்லாஹ்வை நீ துஸ்பீஹ் செய்து அந்த அல்லாஹ்வை நீ தஹ்மீது செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொள், அல்லாஹ்விடத்திலே நீ இஸ்திக்ஃபார் செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குகின்ற ஆலோசனையை நாங்கள் குர்ஆனிலே பார்க்குகிறோம். இதைத்தான் சமகாலத்திலே நாங்கள் பார்க்குகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவில்லாமல் பின்பற்றிய ஒரு சமுதாயம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவில்லாமல் கடைபிடித்த ஒரு சமுதாயம் சமகாலத்தின் பிரச்சனைகளை சமகாலத்தின் பிரச்சார பணியை தெளிவாக பார்க்குகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இல்லாத விடயங்கள் என்று உணர்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறை என்று உணர்கிறார்கள், மார்க்கத்தின் பக்கம் சார சாரையாக ஒளிந்தொழிந்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். அந்த மார்க்கத்திலே அவர்கள் நிலையாக இருந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இறுதி வரைக்கும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருள்குடையாகத்தான் வந்தார்களே தவிர அகிலத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் அருள்குடையாக வந்திருக்கிறார்கள், நல்ல நேர்வழியை காட்டியிருக்கிறார்கள், குர்ஆனின் போதனையை காட்டியிருக்கிறார்கள், தெளிவான கொள்கை இதுதான் என்று அருள்குடையை அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு மட்டும் வந்த நபிகள் கிடையாது,
இந்த உலகத்திலே பிறந்து கொண்டிருக்கின்ற பிறக்க போகின்ற அனைத்து சமுதாயத்துக்கும் அருக்குடைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். தெளிவான குர்ஆனை சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். தன் போதனை அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதனால் தானே நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அருள் வழியை காட்டியிருக்கிறார்கள், தெளிவான வழியை காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடை என்பதை நாங்கள் பேசுகிறோம். அகிலத்தின் வெளிப்பாடு கிடையாது, அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உள்ளங்களிலே நிலையாக நிலைத்திருக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறார். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தெளிவாக மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதும், இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் எந்த பிரச்சனைக்கும் போகாமல், எந்த அடிபிடிக்கும் போகாமல் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லப்படுகின்ற பொழுது உத்துவா செய்வா எப்படிப்பட்ட வம்பர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரிக்கை செய்கிறார்கள். ஊரை விட்டும் துரத்துவோம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ்வுடைய தூதருக்கு போதனை செய்கிறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், நபியே நீங்கள் தெளிவாக நின்று அந்த சமுதாயத்தை வழிநடத்துங்கள் என்று அல்லாஹ்வுக்கு உறுதிமிக்க வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மார்க்கத்திலே நிலையாக வைத்திருக்கிறார். அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விடயங்களை போதனை செய்கிறான். நபியே நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு வழிகட்ட கொள்கையிலே இருக்குகின்ற சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ்வை வணங்காமல் வேறு கடவுள்களை எல்லாம் பெரியார்களையும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்துக்கு முன்னைய நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள், அந்த சமுதாயம் அழிந்த வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்திலே கொள்கையை சொன்ன பொழுது அவர்களிடத்திலே இருந்து அந்த கிராமவாசியிடத்திலே இருந்து எதிர்ப்பு வருவதற்கு முன்னால் தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்தே வருகிறது, மகனே வஹுஜுர்னி மலியா லார்ஜுமன்னக வஹுஜுர்னி மலியா, என்னுடைய அருமை மகனே, இந்த கொள்கையை விட்டும் நீ நீங்காதவரை உனக்கு கல்லறிந்து கொள்ளுவேன் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே இருந்து வந்த எதிர்ப்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். இந்த வரலாற்றை உங்களுடைய சமுதாயத்துக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபியுடைய கூட்டத்தை அல்லாஹ் நபிக்கு சொல்லி காட்டுகிறான். மூசா நபியுடைய கௌம் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று கேட்டார்களே, கேட்டதற்காக வேண்டி எப்படி அழிக்கப்பட்டார்கள் நபியை, அந்த அழிந்த வரலாறை அந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள். அப்படி கேடுகட்ட கொள்கை கொண்டவர்கள், அப்படியான வழிதவறிய கூட்டத்தினர்கள் உன்னுடைய சமகாலத்திலே இருக்குகிறார்கள் நபியே, இப்படியான போதனைகளை அந்த சமுதாயத்துக்கு சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனத்திலிருந்து பல விடயங்களை அவ்வப்பொழுது இறக்கி வைத்த வரலாறுகளை நாங்கள் குர்ஆனிலே பார்க்குகிறோம். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரை பணியை எடுத்து வைக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் இழிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பரிகசிக்கிறார்கள், நக்கலாக பேசுகிறார்கள், கிண்டலாக பேசுகிறார்கள். சமகாலத்திலே தாவா களத்திலே பார்க்குகிறோம் நாங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படித்தான் இருக்குகிறது என்று சொல்லுகின்ற பொழுதும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் இவர்கள் எல்லாம் எப்ப முளைத்த காளான்கள் என்று பரிகாசம் செய்கிறார்கள். இவர்கள் எப்ப வந்த பீயர்கள், பீப்பொடியன்மார்கள் என்று எங்களை பரிகாசம் செய்கிறார்கள். இப்படியான எதிர்ப்பு சமகாலத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கிண்டல் அடித்த வரலாற்றை நாங்கள் குர்ஆனிலே பார்க்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கிண்டல் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை எடுத்து வைக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஸ்மாவு சிவாத்திலே நீங்கள் அத்வைதத்தை வைத்து அந்த சமுதாயத்தை வழிகெடுக்காதீர்கள், அல்லாஹ் இப்படித்தான் இருக்குகிறான், இந்த வயதில் இருக்குகிறான், இப்படி காப்பு போட்டிருக்குகிறான், இப்படி அவன் தலையிலே கதாவது கட்டியிருக்குகிறான், தன்னுடைய உடம்பிலே இப்படி நூல் போட்டிருக்குகிறான் என்றெல்லாம் வர்ணனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்புக்கான பிரச்சார பணியை எடுத்து வைத்த பொழுது என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை இன்னக்கல மஜ்னூன், நபியே நீ பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்களா இல்லையா? சமகாலத்திலே சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு மதவரி பிடித்து விட்டது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புகிறோம் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டு இவருடைய மனோ இச்சைகளை மார்க்கமாக சொல்லுகிறார்கள் என்று கிண்டல் செய்கிறார்களே, பரிகாசம் செய்கிறார்களே. சமகாலத்தில் கண்ட உன் வாழ்க்கை வரலாறு அல்ல இது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே கண்ட வரலாறுகள் இவைகள். பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும் இளைஞர்கள். முக்கியமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை செய்கின்ற பொழுது நிதானத்தோடு நீங்கள் செயற்பட்டுக் கொள்ள வேண்டும். சமகால அரசியல், நாட்டின் சமகால சூழல் எங்களை எப்பொழுது என்ன செய்யும் என்று சிந்திக்க தூண்டாத வரையில் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள்தான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற வலிமை உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இன்றோடு முடித்து விடுபவர்கள் அல்ல, மறுமை வரைக்கும் உங்களுடைய கையிலே தான் இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இருந்து நிதானத்தோடு இந்த மார்க்கத்தை கொண்டு செல்லுகின்ற வாய்ப்பு உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவேசங்களை அல்லது உங்களுடைய இரத்த கொதிப்புகளை அல்லது உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தி இஸ்லாம் அனுமதிக்காத ஏகத்துவம் சொல்லாத வழிமுறையை கையிலெடுத்து நீங்கள் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டீர்களாக இருந்தால் பாரிய சிக்கலுக்கும் பாரிய பிரச்சனைக்கும் நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள். இது எங்களுடைய வழிமுறை கிடையாது, முஸ்லீம்களுடைய வழிமுறை கிடையாது. உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படுகின்ற உணர்வு ஒரு தௌஹீத்வாதியிடத்திலேயும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்ற உணர்வு எங்களிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர, இவைகளுக்கெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி உணர்வுகளை வெளிப்படுத்தி மாற்று கருத்தில் உள்ள சகோதரிய உடைமைகளை தாக்குகின்ற அந்த கலாச்சாரத்துக்குள் நாங்கள் வந்துவிடக்கூடாது. அல்லது அவருடைய இறை இல்லங்களை உடைக்குகின்ற நாசப்படுத்துகின்ற கேடுகட்ட அந்த வழிமுறைக்கு நாங்கள் சென்றுவிடக்கூடாது. உணர்வுகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுமை வரைக்கும் கொண்டு செல்கின்ற உணர்வோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லுவோம், பொறுமையாக இருப்போம். நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பான், எங்களுடைய வெற்றியை அல்லாஹ் சுவர்க்கம் தருவான் என்ற நினைப்போடு நீங்கள் மார்க்க பிரச்சாரத்தை வடுகின்ற பொருள் இன்னல்களையும் தொல்லைகளையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு நாளை மறுமையிலே அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக சொல்லுகின்ற பொழுது அகிலத்தின் அறுக்குடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது பிரச்சனைகளும் பித்தனாக்களும் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொறுமை காத்தார்களோ அப்படி நாங்களும் பொறுமை காக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. நபியே உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். அல்லதீன யஜ்அலூன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ் அல்லாத கடவுள்களை எல்லாம் இணைத்து கடவுள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் உங்களை துன்புறுத்துகின்ற பொழுது அதை இழிவான அதாவது பேச்சுக்களை கொண்டு உங்களை துன்புறுத்துகின்ற பொழுது நீங்கள் வலக்கதன அலமு அன்னக யலீக்கு சதுருக், உங்களுடைய உள்ளம் உடைந்து நாம் பிரச்சார பணி செய்ய வேண்டுமா என்று நீங்கள் தளர்ந்து மூளையிலே நபியை நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள். நீங்கள் நிதானமாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுங்கள், சொல்லுவது தான் உங்களுடைய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் சொல்கிறான். என்னை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்களே, என்னை விபச்சாரம் செய்கின்ற விபச்சாரக்காரன் என்று போதிக்குகிறார்களே, புதிய கொள்கை கொண்டு வந்திருக்கிறான் என்றெல்லாம் பேசுகிறார்களே என்பதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளங்கள் உடைந்து நீங்கள் ஒதுங்கி விடாமல் உங்களுடைய இல்லத்தின் உங்களுடைய உள்ளங்களை உறுதியாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபிக்கு ஆறுதல் சொல்கிறான். அதே போல அவர்கள் என்னப்படியான
விடயங்களை கையாளுவார்கள் என்று சொன்னால் சந்தேகங்களை எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே கிளப்பி விடுவார்கள். நாங்கள் இந்த எங்களுடைய முன்னோர்களை பெரியார்களை எங்களுடைய முன்ன அறிஞர்களை எல்லாம் உறுதியாக நாங்கள் பின்பற்றிருக்காவிட்டால் ஒரான் சுன்னா என்று சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாம் வழிகெடுத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு மத்தியிலே சில சந்தேகங்களை எழுப்பி விடுவார்கள். இப்படியான நிலையிலேயும் நபியை உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி மார்க்கத்துக்காக வேண்டி நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் செய்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படியான பிரச்சனை வருகிறது? சில குறைசி கூட்டத்தினர்கள் அபு தாலிப் இடத்திலே வருகிறார்கள். யா அபா தாலிப், இன்ன இபுனக அகீக், உடைய சகோதரனுடைய குழந்தை இருக்கிறானே இந்த முஹம்மத், இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கது சப் ஆலிகத்தினா, எங்களுடைய முன்னோருடைய நாங்கள் வணங்கி வருகின்ற இந்த இலாக எல்லாம் ஏசி கொண்டிருக்கிறான். அதே போல எங்களுடைய மார்க்கத்தை குறையாக பேசிக் கொண்டிருக்கிறான். எங்களிடத்திலே இருக்குகின்ற அந்த மார்க்க அறிஞர்களை எல்லாம் மடையன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, நாங்கள் இருக்குகின்ற இந்த கொள்கையை வழிகேடான கொள்கை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அபய துவாலிப் அவர்களே, உங்களுடைய மகனை நீங்கள் இந்த போதனையில் இருந்து நீங்கள் தடுக்காவிட்டால் நாங்கள் அவர்களை என்ன செய்வோம் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே அபு தாலிப் அவரை எங்களிடத்திலே நீங்கள் தந்துவிட வேண்டும். அடுத்த கட்டம் அவருக்கு கொலையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று குறைசி குல அந்த கோத்திரத்தினர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரச்சாரத்துக்காக வேண்டி பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார்கள்? கொலை செய்வோம் என்ற அச்சுறுத்தலை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கொலை கலாச்சாரத்தை ஆரம்பித்த நபி கிடையாது. இஸ்லாம் அப்படியான வழிகாட்டலை கொண்டு வரவில்லை. ஒரு சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி உங்களை உடைமைகளை நாங்கள் நாசப்படுத்துவோம், உங்களை இறை இல்லைங்களை எல்லாம் உடைப்போம், உங்களை எல்லாம் கொலை செய்வோம் என்று அச்சுறுத்திய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. அவர்களை தெளிவான மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருப்பதுதான் இஸ்லாத்தின் போதனை என்பதை அன்பார்ந்த சகோதரிகளை சற்று விளங்கிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி எச்சரித்த பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்துக்கு மார்க்கத்தை சொல்கிறார்கள். மீண்டும் அந்த கூட்டத்தினர்கள் வந்து சொல்கிறார்கள், அபு தாலிப் அவர்களே, இந்த முஹம்மது இன்னும் விட்டவாடு கிடையாது. இவரை நீங்கள் ஒரு முடிவு கட்டாவிட்டால் அவரை எந்த அளவுக்கு நாங்கள் நாசப்படுத்துவோம் என்றால் அவர் ஒரு பிரிவினராகவும் நாங்கள் ஒரு பிரிவினராகவும் போர்க்களத்தை சந்தித்து அவரை வெட்டுகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த கொள்கையிலே இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். அந்த சமுதாயத்தை கொலை செய்வோம் என்று சொல்கிறார்கள். அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிய கூட்டத்தை அடித்தொழிப்போம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எங்களுடைய இஸ்லாமியுடைய வழிமுறை கிடையாது. அச்சுறுத்துகின்ற வழிமுறை இஸ்லாமியுடைய பண்பு கிடையாது. கொலை செய்வோம் என்று மிரட்டுகின்ற கொள்கை இஸ்லாமியுடைய கொள்கை கிடையாது. இஸ்லாத்தை தெளிவாக சொல்லுவோம். நஜ்ஜாசி மன்னிடத்திலே போட்டுக் கொடுத்த சமுதாயம் அவர்கள், இவர்கள் அல்லாஹ் அல்லாத கடவுளை வணங்குகின்ற நாங்கள் வணங்குகின்ற இந்த கொள்கைக்கு எதிராக செயற்படுபவர்கள் என்றெல்லாம் போட்டு கொடுத்த பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க சொல்லுகின்ற நபி எங்களை சொன்னார்கள், மற்றவருடைய பெண்களை விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி, மற்றவருடைய உரிமைகளிலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி, மற்றவருடைய பொருளாதாரத்தை சூடையாடக்கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி, வட்டிக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி, மற்றவனுடைய அவருடைய துன்பத்திலே நீங்கள் இன்பம் காணக்கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி, குடிபோதையிலே நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் எங்களுடைய நபி. இதைத்தான் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஏகத்துவவாதிகளாகிய தௌஹீத்வாதிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொலை கலாச்சாரத்தை நாசப்படுத்துகின்ற கெட்ட வழிமுறைகளை சொல்பவர்கள் தௌஹீத்வாதிகள் கிடையாது. நேரான வழியை அவர்களுக்கு சொல்லி இஸ்லாத்தின் பண்பாடுகளை சொல்லி நாட்டின் இறைமையை காத்தி நல்ல வழிமுறைகளை இந்த சமுதாயத்துக்கு சொல்பவர்கள் ஏகத்துவவாதிகள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை இந்த சமுதாயத்துக்கு மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அபூஜகளுடைய மனைவி என்ன சொல்கிறாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள், எனவே நான் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு நேர் கண்டேன் என்று சொன்னால், என்னுடைய கையிலே இருக்குகின்ற இந்த கல்லால் அபூபக்கரே, அந்த முகம்மதுடைய வாயை உடைப்பேன் என்று உன்னுடைய தோளிடத்திலே போய் சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவை உடைப்பேன் என்று எச்சரிக்கை செய்து அனுப்புகிறாள் அந்த உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையோடு கையாண்டார்கள். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் இந்த சமுதாயத்தை விட்டு விடுகிறேன், இந்த மார்க்கத்தின் தெளிவை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்கின்ற பொறுப்பை உன்னிடத்திலே விட்டு விடுகிறேன். எச்சரிக்கை செய்கிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், கொலை கலாச்சாரத்தை ஆரம்பிக்க நினைக்குகிறார்கள், வழிகட்ட கொள்கை இந்த பூமியிலே நிலைநாட்ட நினைக்குகிறார்கள். எல்லாவற்றையும் உன்னிடத்திலே ஒப்படைக்குகிறேன், அல்லாஹ்வே இந்த சமுதாயத்தை நீயே பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக செயற்பட்ட வரலாறை குர்ஆனிலே பார்க்குகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை வழிமுறையிலே பார்க்குகிறோம். என அன்பார்ந்த சகோதரர்களே, அகிலத்தின் அருள்கொலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் முன்மாதிரியாக வைத்து நாங்கள் இந்த நாட்டின் இறைமையை பாதுகாப்பதோடு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறையில் நிதான சக்தியோடு சிலைகளை